அதாவது தங்க நகை வாங்குறது அப்படின்றது யாருக்கு பிடிக்காது சார்? எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே ஃபைன். தங்க நகையை வாங்குறது மூலமாக ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் நம்ம கொடுக்க போறோம். அதாவது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்க லீடர் சொல்லியிருப்பாங்க. பேசிக்கான பிளான் தான் இது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல நடந்துதான் இருக்கு, புதுசாக நம்ம எதுவும் பண்ணல. அதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் பெஸ்டா இந்த பிளானை கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமருக்கு உண்மையாலே மிகப்பெரிய பெனிஃபிட்டான பிளான் இது. ஓகேங்களா? அந்த மாற்றமே இல்லை. கஸ்டமரையும் தாண்டி இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா, நம்மளும் கஸ்டமர் தான். பட் இதை நம்ம ரெஃபர் பண்றது மூலமாக மிகப்பெரிய வருமானம் இதில் நம்ம சம்பாதிக்க முடியும். குறைந்தபட்சம் எவ்வளோ சம்பாதிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது போட்டிருந்தேன் குரூப்ல யாராச்சும் பார்த்தீங்களா, எவ்வளோ சார் போட்டிருந்தோம்? 50,000. வேற என்ன பார்த்தீங்களா சார் குரூப்ல? 50,000 ரொம்ப மினிமமா இங்க இருக்க எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். எனக்கு திறமை இல்லை, எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு யாருமே சொன்னதாவில் ரொம்ப சிம்பிளா மினிமம் நான் சொன்னது மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம் இந்த பிளான்ல. யாரும் நம்ம கஸ்டமர் ரெஃபர் பண்றது மூலமா. ஸோ அப்போ கஸ்டமரும் பெனிஃபிட் ஆவாங்க, நம்மளும் பெனிஃபிட் ஆகும். அந்த மாதிரி பிளான் நம்ம லான்ச் பண்ண போறோம். இது ரெண்டு தேதி கோல்டு தெரியல, பட் இந்த பிளானை நம்ம லான்ச் பண்றதுக்காக இன்னைக்கு யாரை கூப்பிடலாம், மிஸ்டர் சூரியகுமார் சார் அரக்குழந்தை வந்திருக்காங்க. நம்ம கம்பல் ஆர்வப்பட்டு பிளஸ் ரெண்டு விஷயங்களை பார்த்த உடனே போட்டாரு, அதனால அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து நம்ம இதை நம்ம லான்ச் பண்ண சொல்லுவோம். கையில் ஓப்பன் பண்ணுங்க சார், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் சார். ஏன்னா கோல்டு அப்படின்றது யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். அதுலயும் ரொம்ப சுலபமாக கோல்டு நம்ம சேர்த்துக்கிறதுக்கான ஒரு பிளான் சொல்லியிருக்கோம். மேபி நீங்க இதை நீங்க பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அது விருப்பம் தான். விருப்பம் இருக்கவங்க பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் சார் அந்த பிளானை. சார் கரெக்டாக கோல்டு ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த பேமெண்ட் ப்ரோச்சர்ஸ் வந்து நம்ம கையில் கிடைக்கல, அதனால் பேசிக்காக இந்த பேமெண்ட் நம்ம லான்ச் பண்ணுறோம். இதை டீட்டெயில் ஒன் ஆர் டூ டேஸ் கையில் கொடுத்துருவோம். மற்றபடி வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். ஒரு கைத்தட்டல் கொடுக்காமா சார்? ஓகே, தேங்க்யூ சார். நான் பேசிக்காக ஓவராலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்புறம் தேவைப்பட்ட போட்டை எழுதி போடுறேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான பிளான் தான், நெட்வொர்க் பிளான் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்கா மார்க்கெட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சார், இந்த சீட்டு போடுவாங்க இல்ல தீபாவளி ஃபண்ட் எல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி பிளான் தான். ஓகேங்களா? பட் அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டிருக்கோம். இப்போ நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அந்த பிளான்ல சேர்றதுக்கு. பேசிக்கா பிளானை சொல்லிடுறேன் சார், இதுதான் நம்ம பிளான். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம போட்டோ போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம்னா, சில பேர் புதுசா வரவங்க கேட்பாங்க, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, ஏமாத்தி போயிடுவாங்களா, அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதெல்லாம் என் போட்டோ நான் போட்டேன். இந்த பிளான் ஒண்ணுமே இல்லை சார், பே ஃபார் 1 கிராம் அண்ட் கெட் 2 கிராம். ஓகேங்களா? 1 கிராமுக்கு பணம் செலுத்தினால் 1 கிராம் இலவசம். இதான் சார் பிளான். நல்லா இருக்கா இல்லையா சார்? சிம்பிளா முடிச்சிடறேன். 1 கிராம் கோல்டுக்காக பணம் நீங்க செலுத்தினீங்கன்னு சொன்னா 1 கிராம் இலவசம். இது வந்து கஸ்டமருக்கான பிளான். இப்ப நீங்க கஸ்டமரா தான், நீங்களும் சேரலாம், அந்த மாற்றம் இல்லை. முதல்ல கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் சொல்லிடுறேன், அதற்கு பிறகு உங்களுக்கான பெனிஃபிட் சொல்றேன் சார். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குழுக்கள் மாதிரி இல்லை, 50 பேர் சேரணும், 100 பேர் சேரணும் அப்போ நம்ம பண்ணல. எவ்ரி மந்த் இந்த மாதம் நம்ம சேர்ந்தோம்னா அதுக்கான பெனிஃபிட் நம்ம எப்போ சொல்லணும் அப்போ கிடைச்சிடும் சார். அது மாற்றமே இல்லை. பிளான் இதுதான், 1 கிராமுக்கு நீங்கள் பணம் கட்டினா 1 கிராம் ஃப்ரீ சார். ஓகேங்களா? எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்போ கட்டுறீங்க, உதாரணத்துக்கு இந்த மாதம் கட்டினா 10 மாதம் சீலிங் பீரியட் சார். இப்போ நம்ம சீட்லாம் போட்டுப்போம், 12 மாதம் தீபாவளி பண்ணு, இப்போ 18 மாதம்லாம் கொண்டு போகிறாங்க, நம்ம கிட்ட வெறும் 10 மாதம் தான். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஆகஸ்ட் மாதம் இப்படி 1 கிராமுக்கு நான் காசு கட்டிங்கன்னு சொன்னால், 10 மாதம் கழிச்சு 11வது மாதம் உங்களுக்கு 2 கிராமுக்கான கோல்டு கிடைக்கும், பிளஸ் வந்து ஒரு புடவை, பிளஸ் வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும் சார். ஓகேங்களா? நல்லா இருக்கா சார்? நான் மார்க்கெட்ல கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னீங்களா? கேள்விப்படலையா? இல்லை, மாசம் மாசம் கட்டுவீங்க. ஓகே சார். இந்த பிளான் எதுக்காக கொண்டு வந்து விஷயத்த சொல்றேன் சார். ஏன்னா எல்லாமே எல்லா பிளானுக்கும் ஒரு வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ROI ஒரு கான்செப்ட் நம்ம கம்பெனில பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் தெரியுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க, மாசம் மாசம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். சரிங்களா? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம ரியல் எஸ்டேட்டாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ சமீபமாக கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரியும். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களால் மிகப்பெரிய வருமானத்தை எடுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது கம்பெனிக்குள்ள ஒரு 50 லட்சம் ரூபா 2 கோடி ரூபா எவ்வளோ வந்தாலும் அதை நம்ம கிரிப்டோ கரன்சியில் போட்டுருச்சுன்னா ரொம்ப சுலபமாக பெரிய லெவலில் பிரிக்கிட முடியும். இதான் கான்செப்ட். அதை வர சின்ன ஒரு லாபத்தை, சொற்ப லாபத்தை தான் உங்களுக்கு இந்த பிளான்ல கொடுக்க போறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா தெரியும். எப்பவுமே நான் சொல்ல டயலாக் தான், எந்த கம்பெனியும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, நம்மளை பொறுத்து எல்லாம் ஓப்பனா சொல்லிடும். எதுக்காக பணத்தை வாங்குறோம், அந்த பணத்தை என்ன பண்றோம், எப்படி கொடுக்க போறோம்ன்ட்டு. இந்த கான்செப்ட் அதே மாதிரி தான், இந்த வர பணத்தை 50% ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் 50% டோட்டலாகவே கிரிப்டோ கரன்சியில முதலீடு தான். உங்களுக்கு நாங்கள் சொல்லி தரோம்னு எங்களுக்கு தெரியாதா, எதுல காயின் வாங்கினா எப்போ ஏறும் தெரியும்,
அப்ப இந்த அளவுக்கு ஏறனாலும் எங்களால ரொம்ப சுலபமா இந்த பிளானை கொடுத்துட முடியும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அப்ப நீங்க வந்து எவ்வளவு கட்டணும் சொன்னா இந்த பிளான் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய தொகை 5000 ரூபாய். ஓகேங்களா, நீங்க பிளான்ல சேரணும், 5000 ரூபாய் நீங்க கட்டணும் சார். 5000 ரூபீஸ் கட்டணும், பிளஸ் வந்து 250 ரூபீஸ் கட்டணும் சார். இது அட்மின் அண்ட் டாக்குமெண்டேஷன் சார்ஜ் சொல்லுவாங்க. 5250 ரூபாய் ஒன் டைம் நீங்க பே பண்ணணும் சார். ஓகேங்களா, இதான் பிளான். உதாரணத்துக்கு இந்த மாசம் நீங்க கட்டீங்கன்னா 10 மாசம் முடிஞ்சு 16வது மாசம் 2 கிராம் கோல்டு பணமா கொடுக்க மாட்டோம், 2 கிராம் கோல்டு காயின் கொடுப்போம் உங்களுக்கு. 916 KDM தான் இப்ப கொடுத்த மாதிரி கோல்டு காயினோ அல்லது பொருளோ அது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 2 கிராம் கொடுத்துரும், பிளஸ் வந்து கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு புடவை கொடுத்துருவோம் சார். இதான் சார் பிளான். இதெல்லாம் டவுட் இருக்கா சார்? கஷ்டமருக்கான பிளான் இவ்வளவுதான். இதை பெருசா சுவாரஸ்யம் இருக்காது, நம்மளோட பிளான் தான் சுவாரஸ்யம் இருக்கும். பட் இதுவே நல்லா இருக்குன்னா நீங்க தரமா பிளான் பண்ணலாம் சார். ஏதாவது கேள்விகள் பிளான்ல, சந்தேகங்கள்? நோ, நத்திங், கிளியரா இருக்கீங்களா? ஓகே சார், இதுல இன்னொரு விஷயம் பண்றோம் சொல்லுங்க. இந்த பதில் கதில் சொல்லும் போது தான் வந்து கொடுக்க முடியாம போயிடும். எதுவுமே கேட்காதீங்க, எதுவுமே கேட்காதீங்க. டவுட் கேளு இல்ல மேடம். நீங்க ஒண்ணு நீங்க புடவை சொல்லீங்களா, இந்த மாதிரி எனக்கு புத்துல கொடுப்பாங்க, மாத்திட்டே இருக்கும் போது பிளான் வரும். கரெக்டா, இதுதான் பிளான். ஓகேங்களா, தெளிவா நம்ம சொல்லுவோம். நம்ம பிளான் ரொம்ப தெளிவா இருக்கும். மத்தவங்க மாதிரி பணம் வந்தா போதும் வாங்கிக்கிறது, இதுதான் 5200 ரூபாய் கொடுத்துருங்க. என்னால 2 கிராம் கோல்டு காயின் கொடுக்க முடியும், ஒரு புடவை கொடுக்க முடியும், ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியும். ஸ்வீட் பாக்ஸ் நான் கொடுப்பேன், நீங்க என்ன சொல்லுங்க? அடுத்தது சீனிவாசால இல்ல அடையாளம் கொடுத்து கேட்பீங்க, அதை நான் கொடுக்க மாட்டேன். ஸ்வீட்னா இனிப்பா இருக்கும் கொடுப்போம், அவ்வளவுதான். புடவை கேட்பீங்க, புடவை ஒரு டீசெண்டா கட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஏதோ ஒரு புடவை. ஆமா சார், பட்டு புடவையா சார்? அவர் விருப்பப்பட்டார். சார் பாக்கல, என்ன கூட சொல்லவே இல்லை, யாருக்குமே தெரியாது சார். இது பண்ண வித்தியாசம் பண்ணுவோம் சார். சரிங்களா, அந்த அந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுப்போம் சார். ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு கம்பெனி சார்பாக சில காயின்ஸ் அவங்களுக்கு போடுவோம். கம்பெனி அதான் சார் சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். கம்பெனி சார்பாக கம்பெனி விருப்பப்பட்டு சில காயின்ஸ் அவங்களுக்கு போடுவோம். அந்த காயின்ஸ் வந்து அவங்களுக்கு இலவசம் கிடையாது, அவங்க பிளான்ல சேர்ந்ததுக்காக கிடையாது. அந்த காயின்ஸ் அவங்க வேலெட்டில் வச்சுக்கணும். 10 மாசம் முடியுது இல்லையா, 11வது மாசம் நான் கோல்டு கொடுக்கும் போது அந்த காயின்ஸ் எங்களுக்கு திருப்பி கொடுத்தோம். கிளியர் சார்? கோல்டு கொடுக்கறதே பெரிய விஷயம் சார். சரிங்களா, எதுக்காக நான் முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க, இது எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது கஸ்டமருக்கும் லாஸ் வராது, நிறுவனத்துக்கும் லாஸ் கிடையாது. ஓகேங்களா, உங்களை உங்களை நம்பி தான் கஸ்டமர் காசு கொடுப்பாரு. கரெக்டுங்களா, இப்போ வந்து நீங்கள் 100 பேர் தான் என்ன பார்த்துருப்பீங்க, நீங்கள் சேர்த்துற ஒருத்தர் உங்களை நம்பி தான் கொடுப்பாங்க. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா நீங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் இல்லைங்களா. எத்தனை பேர் சார் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மற்ற கம்பெனியில்? இந்த மாதிரிலாம் உடனே பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இனி சேர்ந்து நிறைய பேர் இருப்பீங்க. நம்மளோட ஃபேஸ் வேலையை தான் சேருவாங்க. கம்பெனி எங்கே இருக்கு, ஓனர் யாரும் யாருமே தேவையில்லை. நீ சொல்லி நான் சேர்றேன், நாளைக்கு வரலாம், நீ தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க. கரெக்டுங்களா, அப்படி இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு சேஃப்டிக்காகவும் நம்ம இந்த விஷயம் பண்ணுறோம். மேபி நமக்கும் சூழ்நிலை சொல்ல முடியாது, நம்ம ஒன்று சொல்லணும், மேபி ஏன்னா சொல்லி மாறலாம் ரிலேஷன்ல. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி 8000 பிளான சேர்ந்து நம்ம சொல்லிடுவோம். 10 மாசம் டிராவல் பண்ணும்போது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு. அப்போ இதெல்லாச்சும் ஒரு மூலமாக நான் கஸ்டமருக்கு பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தமிழை எழுதிருக்கோம் தெளிவா. ஒரு கால ஒரு 6 மாசம் 8 மாசத்துல 1 லட்சம் வந்துருச்சு அந்த காயின்ல, வித்துட்டாருன்னா அது அவர் விருப்பம் தான். ஓகேங்களா சார், காயின் கொடுக்க மாட்டோம். 10 மாசம் முடிஞ்சு 11வது மாசம் அந்த காயின் எத்தனை காயின் போடுவோம், ஒரு காயினா இருக்கட்டும், 1000 காயினா இருக்கட்டும், 1000000 காயினா இருக்கட்டும், இந்த காயின் தெளிவாக எழுந்திருக்கேன். இலவசமும் கிடையாது, பிளான்ல சேர்ந்ததுக்கான கிஃப்ட்டும் கிடையாது. நானா என்னோட சேஃப்டிக்காக போற விஷயம் தான். இது கஸ்டமர் வேண்டாம்னா அவங்க விருப்பம் தான், கம்பல்ஷன் அதுவும் எழுதிருக்கும், கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நாலேஜ் இருக்காது, ஸ்மார்ட் போன் இருக்காது, ஆப் டவுன்லோட் பண்ண தெரியாது. ஆனால் நான் பிளான்ல சேர்ந்தா சேர்ந்துக்கலாம், விருப்பப்படுறவங்க இந்த பெனிஃபிட் கொடுத்துரும். ஆனால் 10 மாசம் முடிஞ்சு அந்த காயின்ல 1 லட்சம் வந்திருந்தாலும் கஸ்டமர் விருப்பப்பட்டா நம்ம கொடுத்துருவோம், அது தெளிவா இருக்கும். புரியுதா சார்? சார் கிட்ட தான் பதில், 1 லட்சம் வந்துருச்சு சார். ஓகேங்களா, எனக்கு கோல்டு காயின் 1 லட்சம் தான் தாராளமா எடுத்துக்கலாம். 10 மாசம் முடிவில் அவருக்கு நம்ம கண்டிப்பா பெனிஃபிட் கொடுப்போம் சார், அதுல மாற்றமே கிடையாது. இதுல ஒரு சில பேர் டவுட் வரலாம், யாரும் கேட்கல, கேட்க மாட்டீங்க.
சார் அது ஏன் சார் கஸ்டமருக்கு போட்டு காயின் கொடுத்து நீங்களே வாங்கி வச்சுக்கலாம்ல டெவலப் பண்ண கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது வருமா சார் ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னு சொல்லுங்க 100 பேர் சேர்த்து ஒரு 10 லட்சம் காயின் வாங்கி வச்சுருக்கேன் அந்த காயின் 10 மாசம் கழிச்சு 1 கோடி ரூபா வந்து வச்சுக்கீங்களேன் எனக்கு மனசு வருமா நானும் மனுஷன் தானே கண்டிப்பாக மனசே வராது கோல்டு குத்து அனுப்பிச்சுடுவேன் அதனால கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட் போய் சேரணுன்றதுக்காக அந்த காயின்ஸை நம்ம கஸ்டமருக்கே போட்டுருவோம் ஓகேங்களா இதை வந்து அடிஷனல் பெனிஃபிட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அவர் காயினே ஏறல அப்படின்னா தவறு கிடையாது அவர் நம்ம காயின் கொடுத்துருவோம் சார் ஓகேங்களா பிளான் புரிஞ்சுச்சா சார் நல்லா இருக்கா இல்லையா சார் இருக்கு அவர் ரொம்ப ஆர்வமாக கூட ஷேர் பண்ணுன்னு வராரு பட் நம்ம அதுக்கு வந்து கேப்பபிளாக இல்லை அதான் உண்மை நம்மளோட நேரம் இல்லை பொறுமை இல்லை அந்த மாதிரி இருக்குது அவரு கண்டிப்பாக அவரோட சர்வீஸ் நம்ம ஃபியூச்சரில் கொடுப்போம் அது பெய்டு சர்வீஸாக இருக்கும் அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இதான் சார் பிளான் கஸ்டமர் டவுட் இருக்கா சார் இந்த பேமெண்ட் அனுப்பிச்சுடுவோம் இந்த மாதிரி தெளிவாக இது ஏன் ஃபோட்டோ போட்டு இல்லை உண்மை இதுதான் ஆர்வம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் ஆர்வமாக தான் இருக்கீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் சார் கஸ்டமர் பேன் புரிஞ்சுச்சா சார் இதில் தெளிவாக இந்த மாதிரி போட்டு கஸ்டமர் பேர் அவர் நம்பர் யார் ரெஃபர் பண்ண அவன் நம்பர் என்னோடய ஃபோட்டோ போட்டு கொடுத்துருவேன் சார் நாளைக்கு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஈஸியாக கொடுக்கலாம் இல்லையா நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்காக என் ஃபோட்டோ கொடுத்துட்றேன் இதான் பிளானு அதை எதுவும் படிச்சிருக்கேன் விதிமுறைகள் கடந்த 9 வருடங்களாக இயங்கி வரும் உங்கள் ஆஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் அடுத்த அதிரடி ஆஸ் தங்கமலை திட்டத்தில் ₹5000 பிளஸ் ₹250 மற்றும் ஒரு முறை செலுத்தி 10 மாதம் முடிந்து 11வது மாதம் 2 கிராம் தங்கம் மற்றும் புடவை இனிப்பு ஆகியவைகளை பெறலாம் 2 கிராம் நகை வாங்கும் பொழுது இந்த பாண்டை கட்டாயம் திருப்பி கொடுக்க வேண்டும் அதான் கண்டிஷன் திருப்பி கொடுத்துருங்க நிறுவனம் சார்பாக உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் ஒரு சில கிரிப்டோ கரன்சி நாணயங்களை நிறுவனத்தின் சார்பு பங்காக வரவு வைக்கப்படும் அந்த கிரிப்டோ கரன்சி நாணயங்களை நீங்கள் 11வது மாதம் நகை வாங்கும் பொழுது மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் இந்த நாணயங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாகவோ அல்லது இந்த திட்டத்தில் இணைந்ததற்காக அன்பளிப்பாகவோ அளிக்கப்பட்டது அல்ல இது நிறுவனத்தின் ஒரு முதலீட்டு பங்கு ஷேர் ஓப்பனாக சொன்னால் ஷேர் மொபைலில் நம்ம எழுதி வைக்கிறோம் அந்த ஷேரோட பெனிஃபிட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த நாணயங்களை விற்கவோ மற்றவருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யவோ அல்லது செலவு செய்யவோ வாடிக்கையாளர்களுக்கு உரிமை இல்லை ஓகேங்களா கடைசியில் குறிப்பு கிரிப்டோ கரன்சி நாணயங்களை கண்டிப்பாக பெற வேண்டிய கட்டாயம் இல்லை இதான் சார் பிளான் ஓகேங்களா இதான் கஸ்டமருக்கான பிளான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட பேமெண்ட்ஸ் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கையில் கிடச்சிரும் நீங்கள் பார்த்துங்க சார் அடுத்தது ரெஃபரல் பெனிஃபிட் ஓகேங்களா மேடம் தான் கேட்டாங்க இப்போ கஸ்டமருக்கே பெனிஃபிட் நம்ம வந்து பெரிய அளவில் கொடுத்துருங்க சார் 5000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா தோராயமாக ஒரு 10000 ரூபாய் இன்னைக்கு ரேட்டுக்கு 10 மாதம் கழிச்சு கோல்டு எவ்வளோ ஏறினாலும் ஆஸ் பர் பிளான் ஆஸ் பர் கமிட்மெண்ட் அவங்க கொடுத்துதானோ அதை மாற்றமே கிடையாது கோல்டு விலை ஏறிச்சுங்க ஒரு 200 எக்ஸ்ட்ரா கொடுங்க கண்டிப்பாக கேட்கவே மாட்டோம் ஓகேங்களா வீடியோ எடுத்துருக்கோம் யூடியூப்பில் போடுவோம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க இது கஸ்டமர் பிளான் சார் இது மார்க்கெட்டிங் பிளான் ஓகேங்களா மார்க்கெட்டிங் பிளான் சிம்பிளாக சொல்லிடுறேன் மார்க்கெட்டிங் பிளான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் சார் பொதுவாக நம்ம லெவல் அது மாதிரி கொடுத்துருப்போம் இல்லையா இதில் லெவல் இருக்கு ஆனால் அந்த லெவலை முடிவு பண்ணிட்டு இங்கே லீடர்ஸ் தான் கம்பெனி முடிவு பண்ணுறோம் ஏன்னா லெவலை நம்ம டார்கெட் பண்ணி அது கமிஷன் கொடுத்து டிலே ஆகி கணக்கு போட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது ஸோ இந்த பிளான் என்ன பண்ணால் உங்கள் கையில் ஒப்படைச்சிடும் நீங்கள் 2 லெவல் நாங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அந்த 2 லெவல் நீங்கள் உங்கள் டீமுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா பிளான் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன் பிளான் என்னன்னு சொன்னால் 2-3 விதமான பிளான் இருக்குது சார் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருத்தர்லேருந்து 1000 பேர் வேணும் சேர்த்து விடலாம் இது வந்து மாதம் மாதம் வரும் சார் கவுண்டு ஓகேங்களா 3 விதமான பெனிஃபிட் கொடுக்கும் சார் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டு இந்த ஃபீல்டு நான் சொன்னாலே அவர் சில பேருக்கு சொன்னேன் இந்த மாதிரி பிளான் நீங்கள் கேள்வி கூட பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணிட்டோம் இந்த ரெஃபரலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாத பெனிஃபிட் நான் பண்ணுறேன் இங்கே நம்மளால் அது அழுத்தி சொல்ல முடியும் சார் என்ன அப்படின்னா 3 விதமான பெனிஃபிட் கிடைக்கும் சார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறோம் சார் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது ஸ்பாட் கமிஷன் எழுத வராது கையெழுத்து ஸ்பீடாக அழகாக கையெழுத்து அழகா இல்லைன்னு சொல்லுவாங்களா சார் நிஜ நல்லா இருக்கு மூணாவது மூணாவது அவார்ட் அண்ட் ரிவார்ட் சார் ஓகேங்களா மூணு விஷயம் தரும் நீங்க ஒருத்தர் கஸ்டமர் ரெஃபர் பண்றதுனால உங்களுக்கு 3 விதமான பெனிஃபிட் இருக்கு எல்லாமே ஆப்ஷனல் தான்
ஓகேங்களா விருப்பம் இருந்தால் சேரலாம் விருப்பம் இருந்தால் சேர்ந்து விடலாம் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது எல்லாம் உங்களுக்கான பெனிஃபிட் தான் ஓகேங்களா ஸோ என்னன்னா சேலரி சேலரிக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஓகேங்களா சேலரிக்கு மட்டும் கண்டிஷன் இருக்கு சேலரிக்கு எலிஜிபிள் ஆகுனா ஒரு மாசம் கணக்கு இருக்கும் ஒன்னாம் தேதி சேலரி மாதிரி 30 ஒர்க் பண்ணாங்க அடுத்த மாதம் சேலரி கிடைக்கும் அந்த மாதிரி ஒன்னாம் தேதியில இருந்து 30-31 அந்த மாசம் அதுக்குள்ள ஸோ நீங்க சொல்லுங்க சார் நீங்க லீடர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பிளான் நல்லா இருக்கா சார் கஸ்டமர் பிளான் ஓகே சார் எத்தனை பேர் உங்களால் சேர்த்து இண்டிவிஜுவலாக நினைக்கிறீங்க தோராயமா சொல்லுங்க சேர்த்து வரணும் முடியும் கூட சொல்லுங்க சார் 10 10 15 50 வர 100 அப்புறம் வீடியோ எடுத்துக்கோ 200 1000 20 வர மேடம் தான் 100 சொல்லியிருக்காங்க மேடம் பீட் பண்ண யாரா இருக்கீங்களா இங்க முத்துச்செல்லி மேடம் பீட் பண்ண யாரா இருக்கீங்களா 101 வாவ் சூப்பர் 101 மீனாட்சி மேடம் 100 சார் பேர் எழுதி வச்சு 102 யார் சார் சார் பிளான் நீங்க புரிஞ்சா வந்து கவுண்ட் ஆயிடுறதா 1-2 வரும் சார் ஆனா பிளான் பார்த்தா 5000 ரூபாய் தான் ஓகேங்களா 5000 ரூபாய் சில பேர் என்ன பண்ணுவாங்க பணம் இருக்குங்க 10-20 கூட போடுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 போட்டாலும் பெனிஃபிட் தான் 20 கிடைக்க போகுது ஓகேங்களா நம்பிக்கை இருந்தால் சில பேர் 50-100 தான் போடுறவங்க இருக்காங்க வேற கம்பளை போட்டோம் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்டா பண்றாங்க பாத்தீங்கன்னா ROI அந்த பணத்தை இந்த மாதிரி போறவங்களும் இருப்பாங்க ஸோ அதை முடிவு பண்ணிக்கலாம் ஸோ 101 அதிகபட்சம் 101 மொய் எழுதிட்டாங்க மீனாட்சி மேடம் உங்க பேரு சிவசக்தி மேடம் 1 ஓகே ஆமா சிவசக்தி சின்ன பொண்ணு 101 சேர்த்து வரன்றாங்க நம்பலாமா வேணாம் மீனாட்சி 150 வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுப்பா உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள 1st 30th நீங்க 100 பேர் மினிமம் ரெஃபர் பண்ணணும் இதான் டார்கெட் சேலரிக்கு நல்லா புரிஞ்சுங்க 100 பேர் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா 10000 சேலரி தராங்க சார் கம்பெனில 100 பேர் நீங்க அறிமுகப்படுத்துறீங்க ஒரு மாசத்துல எவ்வளவு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 10,000 கிடைக்கும் சேலரி இது வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் சரிங்களா செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நான் டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுறேன் லீடர்ஸ் வந்து நான் ரெண்டு லெவலும் சொல்லிடுறேன் அதை நீங்க முடிவு பண்ணீங்க அதான் கரெக்டா வரும் செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணீங்க இல்லையா 100 பேர் ஒரு ஒருத்தருக்கும் தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க தெரியாம சொல்லுங்க இப்போ ஒருத்தர் ரெஃபர் பண்ணீங்க நான் 10000 கொடுத்துட்டேன் ஆனா அது வந்து ஒரு மாசம் கழிச்சு தான் கிடைக்கும் கரெக்டுங்களா ரெஃபர் பண்ணோடனே என்ன கிடைச்ச நல்லா இருக்கும்ல ஒரு 5000 வாங்கி தரேன் எவ்வளவு வந்து நல்லா இருக்கு ஒரு காடுக்கு எப்ப நான் கேட்கணும் 1000 ரூபாய் எப்படி நான் கொடுக்க சொல்லுங்க உங்களுக்கு 1000 கொடுத்துட்டு 400 அவர் 400 கேட்டார் நியாயமான கம்பெனி என்ன பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆமா மேடம் கம்பெனி என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 500 ரூபாய் தராங்க சார் ஒரு காடுக்கு ஒருத்தருக்கு நீங்க ரெஃபர் பண்ணா 500 ரூபீஸ் கிடைக்கும் இப்போ மீனாட்சி மேடம் 100 பேரை பண்ணிருக்காங்க சார் 50000 தான் நான் சொல்றேன் 100 பேர் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எடுத்துட்டே கொடுத்துடலாம் 100 கார்டு கொடுக்கும் போது 50000 நீங்க எடுத்துக்கிட்டே பேலன்ஸ் காசு கொடுத்தாலும் போதுமானது அப்போ நீங்க 100 பேர் ரெஃபர் பண்ணா ஒரு 50000 கிடைச்சிரும் பிளஸ் வந்து ஒரு 10000 சேலரி கிடைக்கும் சார் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பிரம்மாண்டமா நம்ம பண்றோம் ரெண்டுத்துமே யாரும் கேட்டு முடியாது மூணாவது விஷயம் என்ன பண்றோம்னு சொன்னா இப்ப நீங்க என்ன பண்ணீங்க 100 பேர் ரெஃபர் பண்ணீங்களா என்ன பண்ணீங்க 100 பேருக்கு நீங்க சார் எல்லா மாசம் ஒரு மாசம் இண்டிவிஜுவலா பண்ணீங்கன்னா சேலரி கிடைக்கும் சேலரினா என்ன சார் ஒரு மாசம் நீங்க வேலை செஞ்சா சேலரி கிடைக்கும் சார் அந்த மாதிரி ஒரு மாசம் நீங்க வேலை செஞ்சா சேலரி கிடைக்கும் சார் சொல்லுங்க சார் மூணாவது பெனிஃபிட் சார் இப்ப நீங்க என்ன பண்ணீங்க சார் 100 பேர் என்ன பண்ணீங்க சார் 100 பேர் நல்ல விஷயம் பண்ணீங்க ஓகேங்களா 1 கிராம் போட்டா 2 கிராம் சொல்லி கொடுத்துருக்கீங்க நல்ல விஷயம் 100 பேருக்கும் 2 கிராம் கோல்டு கேன் கிடைச்சிருக்கு அந்த 100 பேர் ரெஃபர் பண்ணதுல 50 ரூபா கையில உடனே கொடுத்துடும் உதாரணம் 100 பேர் நீங்க மொத்தம் பண்ண போதும் நீங்க 4 பேர் பண்ணீங்கன்னா எவ்வளவு சதவீதம் உங்களுக்கு 2000 ரூபாய் ரொம்ப சுலபமா 2000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சா நீங்க முடிவு பண்ணிக்க போறீங்க இதை நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன் சுதந்திரம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்க போறீங்க இன்னைக்கு நீங்க எவ்வளவு தேவை நீங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் 5000 ரூபாய் வேணா 5000 ரூபாய் சம்பாதிச்சலாம் 10000 ரூபாய் சம்பாதிச்சலாம் 1000 ரூபாய் சம்பாதிச்சலாம் சார் இது வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் சேலரி வந்து மந்த் கணக்கு போட்டு அடுத்த மாசம் கொடுப்பாங்க மூணாவது பெனிஃபிட் என்னன்னா நீங்க அவங்களுக்கு கோல்டு வாங்கி தரீங்க இல்லையா அப்ப உங்களுக்கு கோல்டு வேணாமா உங்களுக்கு கோல்டு நல்லா இருக்கும்ல அதெல்லாம் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இதை அச்சீவ் பண்ணீங்கன்னா
1 கிராம் இல்ல 2 கிராம் இல்ல 5 கிராம் தரங்க சார் 5 கிராம் தரோம் சார் ஓகேலா 10000 சாலரி 50000 ஹாட் கேஷ் இது இல்லாம 5 கிராம் நகை உங்களுக்கு உங்கள் அக்கவுண்டில் வர வைக்கப்படும் ஓகேலா கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம்லையா அந்த டைம்ல 5 கிராம் நகை உங்களுக்கு கொடுப்போம் சார் அடிஷனல் பெனிஃபிட் ஒரு விஷயம் உடனே கிடைச்சிரும் ஒரு விஷயம் ஒரு மாசம் கழிச்சு கிடைக்கும் ஒரு விஷயம் கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுக்கும்போது ஏன்னா இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா 11 மாசம் கழிச்சு எத்தனை 1000 பேரோ லட்சம் பேரோ வாங்கல அந்த நேரத்துல உங்களுக்கு கொடுப்போம் ஆனா இது ஒரு 5 கிராமா இருக்குமா அப்படின்னா கிடையாது ஏன்னா ஒரு மாசத்துக்கான பிளான் தான் நீங்க திறமையா மாசம் மாசம் பண்ண கூட அக்யூமுலேட் பண்ணிட்டே வரலாம் ஓகேங்களா இல்ல இப்ப சார் கேட்ட மாதிரி 100 பண்ணல அப்படின்னு நான் அப்புறம் அர்த்தம் சொல்றேன் இது புரிஞ்சு சார் உங்களுக்கு சார் புரியுதுங்களா 100 பண்ணீங்கன்னு சொன்னா 10000 சேலரி ஒரு காயின் 500 ரூபாய் 50000 ஆகும் ஒரு 5 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் சார் இதான் சார் நீங்க 100 பேர் ரெஃபர் பண்றதால பெனிஃபிட் ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நம்ம பண்ற பிளான் எல்லாமே கஸ்டமரை கஷ்டப்படுத்தி கஸ்டமரை ஏமாத்தி கஸ்டமர்ட புடுங்கி நீங்க எனக்கு காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு பெனிஃபிட் தரேன்னு சொல்லல கஸ்டமர்ட வாங்கி கொடுக்குற காசுக்கு கஸ்டமர் முதல்ல பெனிஃபிட் பண்ணிடும் கரெக்டுங்களா அவர் சேஃபாக அவர் சந்தோஷப்படுத்திடும் அவரோட வாழ்த்துக்களோட தான் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில பிளான்ல அவன் வைத்தியத்தில் நம்ம சம்பாதிப்போம் கரெக்டுங்களா தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு சில ப்ராடக்ட் வாங்கி கொடுப்போம் அது அவங்களுக்கு தேவையே இருக்காது எம்எல்எம் அவன் தலையில கட்டி அதை வாங்க வச்சு ஓகேங்களா அது மூலமா ஒரு கமிஷன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலத்துல இன்னைக்கு அதுல வேண்டாம் ஓகேங்களா அடுத்தவங்களோட வளர்ச்சியில தான் நம்ம வளர்ச்சி இருக்கு ஸோ அவங்கள வாழ வச்சு நம்ம வாழுவோம் ஓகேங்களா ஸோ அவங்க நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துட்டு தான் அதில் ஒரு இன்கம் நம்ம எடுக்கணும் சார் இதான் சார் வந்து உங்களோட பிளான் இப்ப சார் கேட்டார் இல்லையா 50 பண்ணா நடக்கும் 25 பண்ணா நடக்கும் சொல்லிட்டு அதுக்கு என்ன ஸ்லாப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 பண்றாரு 50 பண்றாரு 100 பண்றாரு ஓகேங்களா ஒன்னு கூட பண்ணலாம் அது அவர் இருப்போம் அதுக்கு கமிஷன் கிடைச்சிரும் 25 பண்ணாருனாலும் 500 ரூபீஸ் தான் கிடைக்கும் ஒன்னும் பண்ணாலும் 500 தான் சார் 100 பண்ணாலும் 500 அதில் மாற்றம் இல்லை ஒருவேளை 25 பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு 500 ரூபாய் எவ்வளோ சார் 2500 காசு கிடைக்கும் பிளஸ் வந்து ஒரு 1 கிராம் கோல்டு கிடைக்கும் சார் 25 பண்ணுறவங்களுக்கு 100 தான் பண்ண அவசியம் இல்லை சில பேர் ஸ்டார்டிங் அப்போ 25 பண்ணால் 1 கிராம் கிடைக்கும் 50 பண்ணாங்கன்னா 2 கிராம் கிடைக்கும் சார் இப்போ 100 பண்ணால் 4 கிராம் வரும் 5 கிராமா தரும் சார் இதான் கான்செப்ட் இல்லை டவுட் இருக்கா சார் அடிஷனல் பெனிஃபிட் ஸோ அந்த காசு நம்ம எடுத்தாலும் சேலரி வராது 100 பண்ணாலும் மட்டும் தான் சேலரி அவங்க தான் லீடராக கன்வே பண்ணுவோம் அவங்க நம்ம எல்லாமே கைட் பண்ணுவோம் சார் இதான் சார் பிளான் எல்லாம் டவுட் இருக்கா சார் ஓகேங்களா இப்போ லெவல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து கம்பெனி பிரிச்சு கொடுத்தோம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிரிப்டோ கரன்சி பிளான்ல பார்த்தீங்கன்னா 20% 15% 10% பிரிச்சு கொடுத்தோம் இல்லையா இதுல நம்ம பிரிக்கல 500 ரூபாய் இருக்கு இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க 100 பண்றேன் அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க 500 ரூபாய் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 100 ரூபீஸ் நீங்க பெனிஃபிட் எடுத்து 400 ரூபீஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் லெவல்ல செகண்ட் லெவல்ல இருக்கவங்க வந்து 100 ரூபீஸ் எடுத்து 300 ரூபீஸ் கொடுக்கலாம் இது வந்து கம்பெனி சொல்ற சஜஷன் ஓகேங்களா இதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இதுல பிரச்சனையே வராது எல்லாமே அவங்க முடிவு பண்றதா எனக்கு கம்மியா கொடுத்தாங்க அதிகமா கொடுத்தாங்க யாருமே சொல்ல முடியாது சார் அந்தந்த லீடர்ஸ் ஏன்னா லீடர்ஸ் சும்மா கிடையாது சார் இருந்து கஷ்டப்படுறாங்க நேற்று பாத்தீங்கன்னா நைட் நான் முடியல கூட ஒரு சில லீடர் நிலா மேடம் முத்துச்செல்வி மேடம் சஃபியா மேடம் ஃபர்ஹானா மேடம் ஷேக் சார் கோபிநாத் சார் உமா மேடம் இவங்கெல்லாம் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி உழைச்சிதான் இந்த கொண்டு வந்திருக்காங்க நேற்று சாயந்தரம் வரைக்கும் இந்த விஷயம்லாம் கிடையாது அப்போ கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த எதிர்பார்ப்பும் கிடையாது பட் ஆனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்க இருக்கு ஸோ அந்த மாதிரி லீடர்ஸ்னு ஒருத்தர் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக பெனிஃபிட் போய் தான் ஆகணும் நாளைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லி ஆகணும் அதனால் லீடர்ஸ் இந்த 500 ரூபீஸ் எடுத்துப்பாங்க டைரெக்டாக பண்ணும்போது அவங்க கீழே வர லெவலுக்கு அவங்க முடிவு பண்ணி கொடுத்துப்பாங்க சில பேர் திறமை இருந்தால் 500 ரூபா விட்டு கொடுத்துருவாங்க கோல்டு காயின் கிடைக்குது சொல்லி கோல்டு காயின் எடுத்துப்பாங்க இதெல்லாம் அப் டு யூ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் கம்பெனி லெவலை ஃபிக்ஸ் பண்ணலை கிளியருங்களா சார் ஸோ இது இந்த விஷயத்தை வந்து கம்பெனியில் கேட்காதீங்க எனக்கு கம்மியாக கொடுத்தா அதிகமாக கொடுத்தேன் கேட்காதீங்க டிரான்ஸ்பரண்டாக நம்ம சொல்லியாச்சு அது அவங்களுக்குள்ள நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் விட்டு கொடுக்கலாம் சில இடத்த விட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கோல்டு காயின் கிடைக்கும் சில இடத்த விட்டு கொடுத்தா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் எதனால் ஒரு பெனிஃபிட் நீங்கள் அடைஞ்சிக்கலாம் சார் ஓகே இதான் பிளான் இதையும் தவிர 100 பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுவோம் அடிஷனல் பெனிஃபிட் இருக்குது அது ஒன் டு ஒன் நம்ம பேசும்போது நாங்கள் சொல்லிப்போம் சார் ஓகேங்களா கிளியருங்களா வேறு டவுட் இருக்கா சார் இல்லை வேறு டவுட் மேடம் ஓகேவா சார் பிளான் புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு ஓகே தேங்க்யூ சார் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம்